ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஓட்ஸ் அடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் ஒரு கப், கடலைப்பருப்பு கால் கப், துவரம்பருப்பு கால் கப், உளுத்தம்பருப்பு ஒரு கப், பெரிய வெங்காயம் 2, காய்ந்த மிளகாய் 5, பூண்டு 6 பற்கள், இஞ்சி சிறிய துண்டு, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தழை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. செய்முறை: பருப்பு வகைகளை ஒன்றா சேர்த்து சுத்தம் செஞ்சுட்டு தண்ணீர் ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஓட்ஸை மிக்சியில் போட்டு பொடித்து வச்சுக்கோங்க. ஊற வைத்த பருப்பு வகையோட சீரகம், சோம்பு, காய்ந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதோட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. அதோட பொடி செய்த ஓட்ஸ் சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் மாவை மெல்லிய தோசையாக ஊற்றி எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கோங்க. சற்று நேரம் கழித்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது மிகவும் சத்து நிறைந்த ஓட்ஸ் அடை. இப்பொழுது உங்களது சுவையான ஓட்ஸ் அடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ வியூவர்ஸ்.